சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பெயர்ச்சி பார்த்துட்ருக்கோம். அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிட்டாங்க. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா துலாராசியிலேருந்து கன்னி ராசிக்கும் வந்துட்டாங்க. ராகு பகவான் குருவாகவும் கேது பகவான் புதனாகவும் செயல்பட போகிறாங்க. கன்னி ராசிக்கு ஜென்மத்திலேயே கேது பகவான் வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா கேது, அதாவது கன்னி ராசி நேயர்கள். ஏன் அப்படின்னா அதாவது ராசிக்குள்ளே கேது வந்தாலே நமக்கு நிறைய அனுபவங்கள் கொடுப்பாங்க. அதாவது யாரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள், இவங்கெல்லாம் நமக்கு என்னென்ன பண்ணுறாங்க, யார் யார் எந்தெந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்மளை போட்டு அந்த அப்படியே புளிஞ்சு எடுத்து அப்படியே சக்கையாக்கி நம்மளை அனுபவங்களை கொடுக்கறது தான் கேது பகவான். அதுவும் புதனுடைய வீட்டுக்கே வர்றதுனால நிறைய நம்மளுடைய அறிவை தூசு தட்டி எடுத்து கொடுத்துருவார். நமக்கு ஏற்கனவே நிறைய அறிவு இருக்கும், திறமை இருக்கும், இருந்தாலும் அந்த அறிவு திறமை எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான காலகட்டத்தை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ராகுல இருந்து பார்த்துருக்கோம். 7ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலே முதல்ல 1 ராகு இருந்தாலே நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த அதாவது கால தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாதகத்தில் லக்னத்தில் 1-7லையோ அல்லது 2-8லையோ இருந்தால் அது ராகு கேது தோஷம். அந்த தோஷம் திருமணம் குடும்பம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை கொடுக்கும், திருமண தடையை கொடுக்கும், தாமத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். இப்போ நேரியல்ல கோச்சாரத்தில் ராகு பகவான் வந்திருக்கார். என்ன அப்படின்னா நம்ம எதை செஞ்சாலுமே ஆப்போசிட் பார்ட்டிக்கு, அதாவது வாழ்க்கை துணைக்கு, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி திருப்தி அடைய மாட்டாங்க. நம்ம எதை செஞ்சாலுமே அவங்க திருப்தி அடையாமல் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நீங்கள் செய்கிறதெல்லாமே ரிவர்ஸ் பண்ணி விட்ருவாங்க, ஆப்போசிட்டாக பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லதேவே செஞ்சீங்கனாலும் கூட நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியாது. அது மாதிரி 7ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நார்மலாக தான் பேசுவீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வேகமாக போய் அவங்கள கோபத்தை உண்டு பண்ணும். இருந்தாலும் குரு வீட்டில் தான் ராகு பகவான் இருக்காரு, இருந்தாலுமே இந்த குடும்பம் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஒரு சில எதிர்பார்ப்புகளை கொடுப்பாரு. அதாவது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தான் லக்ன ராசிக்குள்ளே கேது வந்துருச்சா, அங்கே எதிர்பார்ப்பாங்க இங்கே நடக்காது. அப்போ என்னவாகும், வீட்டில் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க, ஒரே வார்த்தை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் புதனாக செயல்படுவார். புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது என்ன பண்ணுவார், உங்கள் ராசியான புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அடுத்தது 10ஆம் அதிபதியும் அவரே. இப்போ இந்த காலகட்டங்கள் தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க, எப்பா வா ஏதாவது நம்ம தொழில் பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன், செய்யலாம், நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலையோ அல்லது உங்களுக்கான விஷயங்களையோ செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு பகவான் செய்வார். ஆனால் கவனமாக முதலீடு பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க. ஏன்னா ராகு பகவான் கொடுத்து கெடுப்பாரு, கேது பகவான் கெடுத்துட்டு கொடுப்பார். ராகு பகவான் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருவார், பிரம்மாண்டமாக கொடுத்துருவார், ஆனால் அதே சமயத்தில் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து அது மூலிமா இருக்கிறது எல்லாமே டோட்டலாக லாஸ் பண்ணி விட்ருவார். அதனால் கொஞ்சம் இந்த ராகு கேது பகவான்கிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மவினையை எடுத்து சொல்லக்கூடியது ராகு கேதுக்கு. அதுதான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய நிலையை பொறுத்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சாபம் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லை புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ராகு கேது வச்சு தான், சரிங்களா. அப்போ இந்த ராகு பகவான் புதனுடைய ரேவதியான நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போகும்போது
உங்க ராசிக்கு கண்டிப்பா முதல் 2 மாதம் வாழ்க்கை துணைகிட்ட பிரச்சனை வரும், ஸ்டார்ட் ஆயிருக்கும், நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்த 2 மாசம் என்ன பண்ணுவார்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நட்பாவே இருப்பீங்க, வேலை செய்யற இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனையே கொடுக்கும். நல்ல நட்பு நண்பர்கள்ட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அவனும் அப்ப கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், இப்ப நம்மள நெருக்கடி பண்ணுவோம். அடுத்த 2 மாதம் அடுத்த ரேவதி 2வது மாதத்துல போகும்போது என்னன்னா, அப்ப 5வது மாதம் வேலை செய்யும். அப்ப என்ன அப்படின்னா, ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மாற்று வைத்தியத்தின் மூலமாக, ஏன்னா ராகு ஏழுல இருக்காரு, தாம்பத்தியத்தால நமக்கு குழந்தை பிறக்கல அல்லது நமக்கு லேட் ஆயிடுச்சு, குழந்தை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணி மாற்று மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இது நம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாமாங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 50% எடுத்துக்கலாம், ஏன்னா லக்னத்துக்கும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கோம். அப்ப இந்த ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் 2வது மாதத்துல வரும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைங்களுக்காக நம்ம செலவு பண்றது, குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம பண்றது, இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டங்கள் நமக்கு அது கொடுக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் 1வது மாதத்துல வரும்போது கொஞ்சம் தாயாருக்கு உடல்நலத்தை பாதிக்கணும், அல்லது உங்களுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கும். எப்ப ரேவதி நட்சத்திரம் 1வது மாதத்துல ராகு பகவான் ராசாகக்கூடிய அந்த 2 மாத காலகட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துருவார். உத்திரட்டாதி நட்சத்திரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5-6 அதிபதி. அப்ப அந்த காலகட்டங்கள் ஒரு வேலை மாற்றத்தை, ஒரு இடம் மாற்றத்தை, வேலையில இருக்கிற வேலை போய் அடுத்த வேலைக்கு போற மாதிரி இருக்கும். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது மாதத்துல வரும்போது ஒரு வேலை மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அந்த 2 மாத காலகட்டம். சரி, நம்ம வேலை மாற்றம் எடுத்துக்கலாம். அப்ப அந்த அதாவது குழந்தை பாக்கியத்துக்கான மாற்றமாகவும் அதை எடுத்துக்கலாம். பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். நம்ம மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமும் அதை எடுத்துக்கலாம். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது மாதத்துல வரும்போது இந்த காலகட்டம் யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அல்லது பணம் வாங்கி யாருக்கும் கையில கொடுத்துடக்கூடாது. பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுற மாதிரி. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 1வது மாதத்துல வரும்போது தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை கொடுக்கும், வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி கடன் நெருக்கடிகளை கொடுக்கும். கடன் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சியினால கடன்னால கொஞ்சம் பாதிப்புகள். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது மாதத்துல வரும்போது அந்த கடைசி 2 மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். அப்பதான் உங்களுக்கு ராகு பகவான் பிடியில இருந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு பொருளாதாரமாகவோ அல்லது ஒரு சொத்தாகவோ நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டங்கள்ல இருக்கும். சரி, கேது பகவான் நம்ம ராசிக்கு என்ன பண்ணுவார், ராசிலேயே வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 4 மாதம் சித்திரை நட்சத்திரத்துல போறார். அப்பத்தான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எல்லா அனுபவங்களையும் கொடுப்பாருன்னு, ஏன்னா 3-8 அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போறார். அப்ப செவ்வாயினா 8 குடையவர் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, இடமாற்றத்தை பண்ணுவாரு, நிச்சயமா மனமாற்றத்தை பண்ணுவாரு, மனசுல பல குழப்பங்களை கொடுத்து நமக்கு ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உடல் நலத்துல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல போகும்போது சூப்பரா இருக்கும். கேது அஸ்த நட்சத்திரத்துல போகும்போது ஞானத்தை கொடுப்பார், சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறார். அப்போ உங்க மனம் விரும்பியதை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த 8 மாச காலகட்டம். அப்பதான் இந்த கேது பகவான் வந்து அந்த இப்ப எல்லாம் புளிஞ்சு எடுத்து சக்கையாக்கி அதுக்கப்புறம் மீண்டும் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார். அடுத்த கேது பகவான் உத்தர நட்சத்திரத்துல போகும்போது தேவையில்லாத விரயங்களை மீண்டும் கொடுப்பார். அடுத்து கடைசி 6 மாதம், இந்த கடைசி 6 மாதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் 2 மாதம் ஃபர்ஸ்ட் 4 மாதம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அதாவது அந்த அதாவது கடைசி இரண்டு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் போகும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானா நல்லா இருக்கும். அந்த ரெண்டாம் மாதத்துக்கு போகும்போது அந்த உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்துக்கு வரும், சாரி உத்தர நட்சத்திரம் மூணு நாலு வரும்போது நாலு மூணு ஃபஸ்ட்டு நாலு மூணு அப்புறம் தான் ரெண்டு வரும். அப்போ அந்த கடைசி ரெண்டு மாதம் நல்லாயிருக்கும். அந்த நாலாம் மாதத்துலேயும் மூணாம் மாதத்துலேயும் போகும்போது கொஞ்சம் நமக்கு சில உபாதைகளை தாய்க்கு சில உபாதைகளை கொடுக்கும், நமக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாதிப்பு கொடுக்கும், வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், விரயங்களை கொடுக்கும். விரை செலவுகள் அம்மாவுக்காக ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது, அல்லது வாழ்க்கை துணைக்காக ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது, அல்லது குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி வைத்திய செலவுகளை கொடுக்குங்க. கடைசி நாலு மாதம், கடைசி ரெண்டு மாதம் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யணும். இப்போ உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. டெய்லி என்ன பண்ணுங்கள், விநாயகரை கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா பிடிச்சி வச்சா பிள்ளையார் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி விநாயகர் கோயில் இருக்கும், அவர்கிட்ட போய் ஒரு ஏழு அருகம்பில் வச்சு ஒரு ஏழு முறை சுற்றி வந்து ஒரு அருகம்பில் எடுத்து பேக்கெட்டில் பேக்கெட்டை ஆண்களாக இருந்தால் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, பெண்களாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு காரியம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். கேது பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் அறிவு இதெல்லாமே நமக்கு கிடைக்கும், அந்த கஷ்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த நிலையில் இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம ஜாதகத்துக்கு அது சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, இப்போ இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான சில ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.